அன்னைக்கு பிரியாணி இல்லாமல் எப்படி ஆவி புறக்க புறக்க வேற லெவலில் இருக்கு. இதுதான் காலங்காத்தில் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். அப்படியே பள்ளியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போதான் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. அஸ்ஸலாமு அலைக்கும், ஈத் முபாரக். ஸோ தொழுது முடிச்சுட்டு ஸோ அவங்களோட விஷஸ வந்து இந்த மாதிரி கட்டி அணைச்சு ஒருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. லைனை பாருங்க பெருசா நிற்குது. எதுக்குன்னா இவருக்கு சலாம் கொடுக்கறது யாருக்கு? இமாம்க்கு. மற்ற நாள்லாம் அவரை கண்டுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டா மட்டும் போய் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கை கொடுக்கிறது. ஸோ இதான் மக்களே சிங்கிங் மேன்ஷன். நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னா இங்க வரலாம். யூ ஹேவ் டியர் ஆல்சோ. இங்க பாரு மான் கறி எல்லாம் வச்சிருக்காங்க. ஓன்லி இன் ஹாங்காங். ஓ, டக், டியர் அண்ட் ராபிட். யா யா, ஈத் முபாரக். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம கடையில? ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்க பக்ரீத், ரம்ஜானுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவோம் ஃபெஸ்டிவலுக்கு. அட 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 அட. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஸோ அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள், எஸ்பெஷலி ஹாங்காங் வாசி நேயர்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து புதன்கிழமைங்க. ஹாங்காங்ல வந்து இன்னைக்கு தான் வந்து நாங்கள் ஈத் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ வந்து பள்ளிக்கு நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஏ, எங்கள் வீட்டை பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்கு. இன்னைக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும் ரம்ஜானுங்கிறதுனால. பாருங்க கேண்டில்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. எல்லாம் என் பொண்டாட்டியோட வேலை தான். டிவி ஏன் ஓடாம அமைதியா இருக்கு? ரம்ஜான் ஒரு வைப் வேணுங்க. ஆக்சுவலா வீட்டுல பெரியவங்க இருந்தா தெரியும், அவங்க எல்லாம் காலங்காத்தால எந்திரிச்சு அவங்க நம்மளுக்கு முன்னாடியே ரெடி ஆகி என்ன பண்ணுவாங்க, டிவில வந்து நாகூர் அனிஃபா பாட்டு எல்லாம் ஓட விடுவாங்க. அப்பதான் ஒரு ரம்ஜான் வைப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. கரெக்ட், இதுதான் ஓடும் ரம்ஜான் டயத்துல காலங்காத்தால எல்லாரோட வீட்லயும். அந்த ஹஜ்ஜு திக்கிறதுக்கு அப்புறமா இந்த நாகூர் அனிஃபா சாங் தாங்க நம்மளுக்கு வேற லெவல் வைப்பே கிரியேட் பண்ணும். நான் இப்ப இந்த பாட்டை பிளே பண்ணுவேன், எனக்கு என்னன்னா காப்பி ரைட் ஆயிரமோ பயமா இருக்கு, அதனால நான் தனியா வைப் பண்ணிக்கிறேன். ரொம்ப பாவங்க இந்த வீட்டு பொம்பளைங்களாம், அதுவும் ரம்ஜான் டைம் வந்துருச்சு. காலங்காத்தால ரம்ஜான் டைம் வந்துருச்சுன்னு வைங்களேன், 6 மணில இருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் கிச்சன் உள்ளேதான் இருப்பாங்க. சும்மா பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இப்பயமா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க. இன்னைக்கு ரம்ஜான் டைம்ல வந்து தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு போறது சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னமா? இன்னைக்கு வட்டலாப்போம், கோழியாப்போம், இடியாப்போம், வேற என்ன ஆப்போம்? சிக்கன், சிக்கன் கிரேவி. பாருங்க சிக்கனா, சிக்கன் கிரேவியா, அதுக்கப்புறமா வந்து அது என்னது, ஜவ்வரிசி பாயாசம். அதாவது காயல்பட்டினத்தில் வந்து இந்த ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஆக்சுவலாக சென்னை ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு ஒன்று சிக்கன் குருமா தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆனால் காயல்பட்டினத்தில் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு கூட இந்த ஜவ்வரிசி பாயாசம்னு ஒன்று கொடுப்பாங்க. சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ அதான் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலைல. இது வந்து வட்டலாப்பம். ஸோ இது வந்து சிக்கன் கறி, அதில் வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் இருக்குது, பூஸ்ட் ஏற்றுறதுக்கு. இதுதான் அந்த ஜவ்வரிசி பாயாசம். அதுக்கப்புறம் இது இடியாப்பம். அதுக்கப்புறம் இது வந்து கோழியாப்பம். ஈத் முபாரக் சொல்லிடுங்க எல்லாருக்கும். இங்கே பாரு, ஈத் முபாரக் சொல்லிடுங்க. ஒழுங்கா சொல்லு, நீ சொல்லு, கரெக்டாக சொல்லு. ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக். நல்லா தொப்பிய பார்த்தீங்களா ரெண்டு பேத்துக்கும்? நல்லா தொப்பி வைப்பா பிரியாணி மாதிரி. அப்படியே பள்ளியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போதான் ஒரு பேட்ச் தொழுகையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்க கூட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. ஸோ இது வந்து எப்படின்னா ஜென்ஸுக்கு ஒரு சைடு, லேடிஸ்க்கு ஒரு சைடு இருக்கு இடம். ஸோ தனித்தனியாக போய் தொழுதுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு 3 பேட்ச் தொழுகை வந்து நடத்துகிறாங்க. ஒன்று 7 மணி, ஒன்று 8 மணி, இன்னொன்று வந்து 10 மணி, 10:30. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பேட்ச் இதெல்லாம் 9 மணி பேட்ச் நினைக்கிறேன். தொழுகை முடிஞ்சிட்டு எல்லாம் ஒரு அட்டி போட்டு தான் எல்லாரும் போவாங்க. என்ன அஸ்ஸலாமு அலைக்கும், ஈத் முபாரக். ஈத் முபாரக். ரைட் ரைட் ரைட், வந்துடலாம். ஸோ இப்போ தான் நான் 3 ஆளுங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சந்திச்சுட்டு வரேன். ஆக்சுவலாக வந்து இந்த 10 மணி பேட்சில் தான் வந்து எல்லாம் தமிழ் ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அது வந்து காலங்காலமாக அது வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ இம்ரான் பாய் வந்துட்டாரு. கூட்டத்துல இடத்த வேற பிடிக்கணும். Oh.
exaltment of Allah Azza wa Jalla. Allah is the collective. Salatu ala Rasulullah Muhammadin sallallahu alaihi wa sallam. முன்னாடி போயிடலாமா? போயிட்டான் உடே. நீர்றா நீர்றா போயிட்டான் ஆள் போயிட்டு. ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். ஸோ தொழுது முடிச்சுட்டு ஸோ அவங்களோட விஷயத்தை வந்து இந்த மாதிரி கட்டி அணைச்சு ஒருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஈத் முபாரக்னு சொல்லிட்டு ஈத் முபாரக் மாம் சொன்னாரு பாருங்க தோரா. ஈத் முபாரக். ஈத் முபாரக் சொல்லு சொல்லு. மத்த நாள்லாம் அவரை கண்டுக்கிறதே இல்ல. இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டா மட்டும் போய் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கை கொடுக்கிறது. என்ன வீடியோல எப்படி பிடிக்குது? போதே அலம்துல்லா துவா செய்ய இன்ஷா அல்லாஹ். அதாவது என்னதான் மாறினாலும் இந்த பள்ளிவாசல சின்ன குழந்தைங்க விளாடுறது மட்டும் எப்பவுமே மாறவே மாறாது. இங்க பாருங்க, நான் சின்ன வயசுல இருந்து இந்த ரம்ஜான் காலத்திலயும் சரி மத்த நேரங்களிலயும் சரி பள்ளி கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிட்டா போதும் பசங்க எதுக்கு ஓடுறானுங்கன்னு தெரியாது. இங்க இருந்து அங்க ஓடுவானுங்க, அங்க இருந்து இங்க ஓடுவானுங்க. ஏய் நீ ஓடுறா எடு தேம்பாறு ஓட்டம். பின்னாடி போய்கிட்டே இருக்க கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் ஒண்ணு ஐக்கியம் ஆயிட்டாங்க. எல்லாம் கேமராவோட சுத்திட்டு இருந்தா கடைசியில நீ போட்டோகிராஃபர் ஆகிட்டாங்க. போடா இல்லங்கடா போடா அந்த அந்த பக்கம் வரணும். என்ன பண்றது? அலமத்தி ஹபீபு ஏ குட்டி ஹபீபு ஏய் ஏய் இங்க வாடா. ஹாய் சொல்லிடுறா. ஹாய் சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி இழுத்து சொல்லு. ஹபீபி எல்லாருக்கும் ஒரு எப்பவுமே வந்து ஒரு குட்டி அட்டி வந்து போடுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுங்கி மேன்ஷன் ஒரு இடம் இருக்கு, அது பள்ளிவாசல் பக்கத்துலேயே தான் இருக்கு. அங்கே போனோம்னா நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து எப்படின்னா முக்கால்வாசி அங்கே வந்து எல்லாமே இந்தியன் ஷாப்ஸு அண்ட் பாகிஸ்தானி ஷாப்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து அதனாலயே எல்லாமே பயங்கரமான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதான் மக்களே சுங்கி மேன்ஷன். நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னா இங்கே வரலாம். Thank you.
இன்னைக்கு ஹவுஸ் ஆஃப் கரியோட ஸ்பெஷலி மேட் பிரியாணி, பாருங்க மட்டன் பிரியாணி. ஏய் ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி இல்லாமல் எப்படி பாருங்க, ஆவி புறக புறக்க வேற லெவலில் இருக்கு. அப்படிங்கிறது தாண்டி அப்படி போனோம்னு வைங்களேன், உள்ள அப்படியே உள்ளே போனால் அங்கே உள்ள ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்கும், செட்டிநாடு. அங்கே ஃபுல்லாக பாகிஸ்தான் ரைஸ் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர், ஈத் முபாரக் பிரதர், ஈத் முபாரக். சோ யா 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 யா, சோ வாட் ஸ்பெஷல் டுடே? ஸ்வன் ரேபிட், டியர் டக், பட்டர் சிக்கன், நாட்கோலி, மட்டன் பேன், சில்லி சிக்கன், லிவர் மசாலா, சிக்கன் சுக்கா. ஓகே, சோ திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் ஈத் டுடே, ரைட்? யூ ஹேவ் டியர் ஆல்சோ, நீங்க பிரா மான் கறிலாம் வச்சிருக்கீங்க. ஓன்லி இன் ஹாங்காங். ஓ, ஈவன் டக், டியர் அண்ட் ரேபிட். யா யா, duck and rabbit is okay, but deer, this is first time. Yeah, yeah, yeah. Great, bro. Yeah, 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 yeah. So where is the deer meat? I want to see. Yeah, yeah, this one. But this one already finished. Already finished. Yeah, பாருங்க மான் கறி முடிஞ்சிச்சு. வெறும் ஒரே ஒரு தான் இருக்கு. நாட்டுக்கோழி இருக்கு. Okay, the one at the front, those two. Yeah, the left is the duck. Okay, the one, the other one is the rabbit. செட்டிநாடு டிஸ் இங்க முடிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து அப்படியே நேரா போனோம்னு வைங்களேன், இங்க வந்து நம்ம அக்கா கடை இருக்கு. இது நம்ம அக்கா கடை. அக்கா ஈத் முபாரக், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம கடையில? சீரக சம்பா பீஃப் பிரியாணி. சீரக சம்பா பீஃப் பிரியாணி, ஓகே. மசன் தால்ச்சாவா? பீஃப் கறி, மட்டன் கறி, ஓகே. சிக்கன், ஓகே. அப்புறம் கேரளா இஞ்சி புளி சிக்கன், ஓகே. சிக்கன் மலைச்சாரல், பாலம் சோடா, ஓகே. பாருங்க இங்கே நல்ல வெரைட்டியா வச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு பாருங்க எல்லாம் நாகூர் அணி பாப்பாட்டு வேற ஓடுது பாருங்க. ஈத் முபாரக். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ், 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 தேங்க்ஸ். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இது வந்து நம்ம காரைக்குடி அக்கா கடை. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்குது, எல்லா தமிழ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே பார்த்தீங்களா, வேறு லெவல் ப்ரிப்ரேஷனுங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ ஆக்சுவலாக ரம்ஜான், பக்ரீத் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் ஹாங்காங்கில் வந்து ஸ்பெஷலாக வந்து பிரியாணி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி சில ரெஸ்டாரண்ட்ஸ் தான், அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போனோம் பார்த்தீங்களா, இந்த ஹவுஸ் ஆஃப் கறி, அதுக்கப்புறம் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டு, அது பக்கத்தில் இந்த அக்கா கடை, அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறேன். ஸோ ஹலோ இந்தியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து லஞ்ச் பஃபே கூட ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈத் டைமில் எல்லா ஈதுக்குமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவங்க பண்ணுறாங்க, ஈவன் அஞ்சப்பரம் ஆல்சோ அஞ்சப்பரம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கா தான் சொல்கிறேன், வேறு எந்த ப்ரொமோஷனோ எதுவும் கிடையாது. ஸோ நான் இப்போ சொன்ன ரெஸ்டாரண்ட் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்சா சேங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து கவுலூன் மாஸ்க்கும் இருக்குது. ஸோ மாஸ்க் பக்கத்தில் சரௌண்டிங்கில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும்னா வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ இந்தியா ரெஸ்டாரண்ட்டு, வாங்க மேலே போகலாம். ஹலோ, வணக்கங்க. ரெஸ்டாரண்ட் ஹலோ இந்தியா. ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் பக்ரீத், ரம்ஜானுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவோம் ஃபெஸ்டிவலுக்கு. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் பனானா வாழை இலையில் வந்து பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தோம், சிக்கன் கறி, மட்டன் கறி அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு 15 ஐட்டம் பஃபேல வச்சிட்டோம். ஸ்பெஷல்னு பார்த்தா இந்த வாட்டி வந்து லெமன் சிக்கன் இருக்குது, ஃபிஷ் கட்லெட் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கபாப் இருக்குது, பச்சடி வந்து மேங்களூர் ஸ்டைலில் பிரியாணி பச்சடியும் பண்ணியிருக்காங்க, லெமன் சிக்கனும் மேங்களூர் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, பால் பாயசம் இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட். ஸோ ஃபைனலாக மக்களே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த 2024 ரமதான் வந்து இன்னைக்கு வேறு லெவலில் தான் போச்சுன்னு சொல்லணும் ஹாங்காங்கில். ஸோ காலைல எழுந்திரிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே பள்ளியில் போய் தொழுதுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்களோட கொஞ்சம் அப்படியே அட்டி போட்டு அதுக்கப்புறம் மற்ற கடைகளுக்கெல்லாம் விசிட் பண்ணி நாளை உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக் தான். ஸோ என்ன தான் வெளியே போயிட்டு நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்டாலுமே ரம்ஜானுக்கு, ஸோ வீட்டில் செஞ்ச பிரியாணி மாதிரி ஒன்றும் வராதுங்க. அதோட டேஸ்ட்டும் சரி அதோட வைபும் சரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆயிரம் தான் சொல்லுங்க, ரமதான் இஸ் நாட் கம்ப்ளீட் வித்தவுட் அ பிளேட் ஆஃப் பிரியாணி. ஈத் முபாரக்.